தலைப்புச் செய்திகள். வீரதீர செயல் புரிந்த முப்படை வீரர்களுக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே பரம் விசிஷ்ட் சேவா விருது பெற்றார். புதிய இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்றம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். மாநிலங்களவை தின விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். இந்தியாவில் 75 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியளித்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடல் பாசி பூங்கா பணிகள் விரைவில் தொடங்கப்படும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஐபிஎல் கிரிக்கெட், லக்னோ அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது குஜராத் அணி.